ஃபேஸ் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு மைசலார் வாட்டர் கிளென்சிங் பாம் என் மேக்கப் வைப்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஸ்டிக் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரையே பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட ஓவர் அண்ட் அவுட் மேக்கப் ரிமூவர் ஸ்டிக். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ். இதை நான் பர்பிள் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ரிமூவரை விட இந்த ஸ்டிக் மேக்கப் ரிமூவரில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது? இது நம்ம ஃபேஸ் மேக்கப்பை நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணுமா அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டிக்கை நார்மலாக நம்ம ஃபேஸில் வச்சு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு மேக்கப்பை வந்து இது ரிமூவ் பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் இதை வச்சு ஸ்வைப் பண்ண பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு காட்டன் பேடை வச்சு இது ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபேஸில் இருக்க ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், ஐ மேக்கப் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக ரிமூவ் ஆகிட்டு வந்துருச்சு. மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து செம சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கே நிறைய குவான்டிட்டி வந்து காலி ஆகிடுச்சு. மற்றபடி இது வாங்கினது பார்த்தீங்கன்னா வர்த்து தான். ஸோ இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 9 கொடுப்பேன்.